சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டமின் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கேரக்டரா எனக்கு டிசைனே இல்லை. என் கேரக்டருக்கு ஆக்சுவலி டிசைனே இல்லை. ஏன்னா நான் சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தா வா கேமரா முன்னாடி இருந்தா ரெண்டு ஒத்தா சொல்லிட்டு போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ப்ரோவோட வந்து எப்படின்னா நாங்கள் வந்து உண்மையாகவே அது கண் ஐ ஐ பார்த்தோன்னா அது சீன் காமெடியாக இருக்காது, டைலாக் காமெடியாக இருக்காது, சுச்சுவேஷன் அப்படி இருக்காது. அந்த ரெண்டு பேர் கண்ணில் பார்த்துக்கிட்டாலே சிரிப்பு வந்துடும், அதை அடக்கவும் முடியாது. இப்போ நான் பப்பு இவங்களா இருக்கப்போ ஷார்ட்டில் இருக்கேன்னா பப்பு திடீர்னு சீரியஸ் டைலாக் பேசுனா எனக்கு சிரிப்பு வரும், நான் திடீர்னு ஃபீல் பண்ணணும் பப்புக்கு சிரிப்பு வரும். அது மாதிரி கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும், மற்றபடி எல்லாம் ஜாலி தான். ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ஹெச்ஆரை திட்டி டாக் பண்ணது பயங்கரமாக வைரல் ஆச்சு. என் ஹெச்ஆர் நான் திட்டணும், என் ஹெச்ஆர் ஏன்டா ஹெச்ஆர்னாலே திட்டணும் ஆகிப்போச்சா, என்னடா இந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு, இனிமேல் எவனும் ஹெச்ஆருக்கே படிக்க மாட்டோம் போலே நாட்டில் அப்படின்னு. ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பேய் வரும்போது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்? இல்லை ஃபஸ்ட் டைம்னா இன்னொரு 7-8 வாட்டி எல்லார் ஆஃபீஸுக்கு பேய் வந்துட்டு போகமா போகும். இல்லைங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் பேய் வந்திருக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு, காஃபி டீலாம் கொடுத்து வர வச்சிருக்கேன். அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது ட்ரை பண்ணிருக்கோம் காலேஜில் ஹாஸ்டல் பசங்க ட்ரை பண்ண சொல்லிட்டு போய் பார்த்தோம், ஒரு மண்ணும் நகரில் டல்லிங். நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது பேய் படம் உண்மையாக பார்த்துட்டோம்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது சுச்சா அடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் யாரும் இல்லை ஓகே தண்ணி உண்மையாகவே அதெல்லாம் வந்து பேய் படம் பார்த்து நைட்டு வீட்டில் அது நடக்கும். அண்ட் சூப்பர் ஹாப்பி வேறு மாதிரி ஆஃபர்ஸ் சீசன் 2. சீசன் 1 பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஃபன் அட்ராசிட்டிஸ் கலந்து வந்து ஒரு மாதிரி புரட்சி பண்ணிடுச்சு. சீசன் 2 திரும்ப இருக்கீங்க, அது ஒரு மாதிரி ஃபன் அட்ராசிட்டி இருக்கும். இதில் ஹாரர் காமெடி கலக்கும் போது என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாருண்ணே? இப்போ நான் அதில் தான் டெல்லிங் சீசனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒன்று. ஸோ இப்போ இன்னொரு லேயர் ஆட் ஆனால் நல்லாயிருக்கும் அது. அண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து நிறைய புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களாம் செம்ம டேலண்டான ஒரு டீம், அவங்களாம் வராங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொரு ஒரு புது கலர் கிடச்சிது. எங்களுக்கும் அவங்களாம் பார்க்குறப்போ இவங்களோட சேர்கிறப்போ பயங்கர ஜாலியாக இருக்கும். இவங்களாம் எங்கூட வந்து சேரலாம் கூட நாங்களே போய் கேட்போம், டேய் என்னடா சேர மாட்டேங்க என் கூட, நாங்களாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இவங்க 4 பேர் தனியாக இருப்பாங்க, போய் போய் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். ஆஃபீஸில் இன்டர்ன்ஸ் மாதிரியே தனியாக இருப்பாங்க இவங்க, ஒரு 4 பேர் ஒரு கேங்கு, நாங்களாம் தனியாக இருப்போம். லிட்டரலி அவங்க மட்டும் ஃபன் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இவர் ஜோக் சொல்லுவார், அது ஒரு ஓகேவான ஜோக் தான், அது சொல்லுவார், அது கான்ஃபிடன்ஸ் சொல்லுவார், அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நாங்கள் உண்மையாகவே எங்கள் சீனியர் மாதிரி வந்தால் இன்சிடென்ட்ருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கவே பக்கு பக்குன்னு இருக்கும். உண்மையாகவே இந்த சிம்மோனோட கேரக்டரில் இருக்காப்புல இவனு அப்படி தான் வந்து அண்ணா எதுக்குடா நாங்கள் என்னடா உண்மையாகவே சீனியர் அப்படியே ஒரு பிஹேவியர் இருக்கும். அதனால் அது நடந்த ஒரு பிஹேவியர் ரோலை பார்த்து வளர்ந்த அந்த காலம் ஸ்டார்டிங் ஆஃப் தி பிஹேவியர் அவர் பார்த்தாரோ வளர்ந்திருக்கோம் நாங்க பார்த்து வளர்ந்த அந்த காலமா நீ எக்ஸாக்ட்லின்ற ஒரு நிமிஷம் இரு. இப்போ எல்லாம் நடிப்பு பச்சை நடிப்பு தான ஸ்டார்டிங்ல அந்த பிஹேவியர் இருக்கும். நீங்க போப்பா அப்படி இருக்காது, வாங்க ப்ரோ உட்காருங்க அப்படிதான். அதா இருந்தால இவர பார்த்தா நான் வளர்ந்திருக்கேன் அது பாத்தீங்களா இருக்குமா. இப்போ இதே அடுத்த சீசன் 3 பண்ணிட்டோம் அப்ப பாருங்க, வாங்க ப்ரோ வந்துட்டீங்களா உட்காருங்க அவ்வளவுதான். அப்ப எப்படி இருக்கும்னா நானும் வளருவான் ரொம்ப நாளா பாக்குறேன் வளரவே இல்ல. என்னடா தம்பியே டீசால போல வரியா அப்படி ஆயிடும். சோ அதனால நம்ம ஒரே மீட்டர்ல இருந்துட்டா நல்லா தானே, அதுக்காக தான். இன்னொரு பக்கம் ஹாரர் காமெடி அப்படிங்கும் போதே நிறைய பார்த்த படங்கள் நிறைய இருக்கும், ஆனா ஹாரரா பார்த்துருப்போம். ஹாரர்ல காமெடி எலிமெண்ட் ஆட் பண்ணும் போது இன்னும் எலிவேட்டடா ஸ்கிரிப்ட் அழகா தெரியும் கண்ணில் பார்க்கும்பொழுது. அந்த மாதிரி உங்களோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம் ஒன்னொன்று இருக்கும் இல்லையா, அதுல அந்த உங்களோட எலிவேஷன் எப்படி இருந்திருக்கும்? நான் சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தால் வா கேமரா முன்னாடி இருந்தால் ரெண்டு ஒத்தா சொல்லிட்டு போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என் கேரக்டருக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எப்படி இருக்கேனோ ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படி தான் அங்கேயும் இருக்கேன். போகிறோம் போகிறோம் இதே போகிறோம் நீ இதுக்கு மேலே எதாவது நடிச்சுன்னு எதாவது தாலியாக இருக்காது இப்படியே தொங்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. என் கேரக்டருக்கு எனக்கு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. இந்த வசூல் ராஜாவில் வர மாதிரி பிரகாஷ் சொன்னது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி சொல்லிட்டீங்க பின்னாடி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கேமரா முன்னாடி, அதுக்கு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பேக் ஃபேர்ஸ் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் வெளியிருந்து பப்ளிக் மதியில் வர்றது? இல்லை ஆக்சுவலாக நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க, எங்களால் சொல்ல முடியல. நீ இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ஹெச்ஆரை திட்டி டாக் பண்ணது பயங்கரமாக வைரல் ஆச்சு. என் ஹெச்ஆரையும் நான் திட்டணும், என் ஹெச்ஆர் ஏன்டா ஹெச்ஆர்னாலே திட்டணும்னு ஆகிப்போச்சா, என்னடா இந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு, இனிமேல் எவனும் ஹெச்ஆருக்கே படிக்க மாட்டான் போலே நாட்டில் அப்படின்னு.
பட்டு பெருசாக பேக்லாஷ் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் பார்க்கல, ஸோ நான் அது வரைக்கும் சேஃபு. அடுத்து அடுத்த ஒரு 35 எபிசோட் வந்து அப்புறமா வீட்டில் பார்த்துருவோம். இல்லை மாட்டேன், நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்கள் பார்க்காத, வேறு எந்த ஒர்க் வேணால் பாரு, இதை மட்டும் நீ பார்க்காத, நான் நல்லா பண்ணுவேன், சூப்பராக இருக்கும், ஆனால் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சீரீஸ் பார்க்க வேண்டாம் என்று சொன்னேன். அதுக்கு தானே வெயிட் பண்ணி நீங்கள் போடுங்க போடுங்க. நான் வந்து சீசன் 2 தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ கிறிஷன்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ பேசிக்காக எப்படின்னா அந்த ஜென்சி கிட்ஸ்க்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் எதுவும் இருக்காது. ஸோ ஜென்சியும் மெச்சூரிட்டியும் சேர்ந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண எப்போ இருக்கும். அண்ட் சில சமயம் வந்து ஒரு ஆள் ஓவர் மெச்சூர்டாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாமல் ரொம்ப சீரியஸாக இருப்பான். ஸோ அது வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஏன் எலிவேஷன் அதான் ஹாரர்ன்ற இல்லை, நம்ம தீம்லேயே வந்து ஆஃபீஸில் ஒரு ஃபன் ஃபேக்டர் தான். ஸோ அந்த பேயும் அப்படி தான் ஃபன் ஃபேக்டராக வரும். ஸோ ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பேய் வரும்போது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பயந்த எல்லாருமே பேனா பயப்படுவோம்ல. ஸோ அதனால வந்து ஒரு 7-8 வாட்டி எல்லாரும் ஆஃபீஸுக்கு பேய் வந்துட்டு போகமா? இல்லைங்க, இது வந்து ஒரு டைம் பேய் வந்திருக்கேன் எங்கள் ஆஃபீஸுக்கு. காஃபி டீலாம் போன வாட்டி லீடெலாம் கொடுத்துருப்போம், சும்மா ஒரு மாதிரி வேய் மாதிரி காட்டியிருப்போம், பட் இந்த வாட்டி தான் உண்மையாக வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த அவங்க ஒரு நார்மலான ஒரு பர்சன்ஸ், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆட்கள் பேய்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்ற அட்ராசிட்டி தான் இதில் இருக்கும். இவர் பேசுறதா அட்ராசிட்டி, எங்கேயுமே லீடு கொடுக்கல, நம்ம போன வாட்டி பேய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு. இல்லை போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், போன எபிசோடு இவர் போன சீசன் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கே தெரியலையே. எனக்கு தெரியலே தெரியல, இன்டர்வியூல ஒருத்தர் சொன்னாங்களாம் எடுக்கும் போது, அதனால சொல்லிட்டு எங்களுக்கு எனக்கே வந்து இந்த சீரீஸ் அதான் இந்த சீசன் 2 பேய் வருதுன்ற மேட்ரே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ என்னடா உண்மையாடா அப்படின்ற நிலைமைக்கே இப்போ தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் அந்த பேய் போர்ஷனுக்குள்ளேயே நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்குப்படி இவங்களுக்கு தனி நிறைய செக்மெண்ட்லாம் இருக்கும், எனக்கு தனியாக இந்த சைடு நிறைய செக்மெண்ட் இருந்தது. ஸோ சீசன் 1 கண்டினியூஷனாக, ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பேய் மேட்டருக்குள்ளே போவோம், போனால் தான் தெரியும். ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பட் கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா ஷூட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்ல, எடுக்கிறது கஷ்டம், இப்போ இங்கே வருதுன்னு நினச்சிங்க, இங்கே பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லோரும் சிங்காய் பார்க்குறப்போ சிரிக்காமல் வேறு இருக்கணும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அதிர்ச்சி அப்படியே பார்க்கணும் அப்படின்னால சிரி போகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணுறதுன்றது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிரிக்காமல் ஒரு 5 இன்ட்ரிவிலேயே நம்மளால் உட்கார முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பயம் ஃபன்னாக வைப்பாக ஒரு அது. ஆமாம் டல்லிங், அது தெரியல. ஒரு இப்போ நான் பப்பு இவங்களாம் இருக்கப்போ ஒரு ஷார்ட்டில் இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பப்பு திடீர்னு சீரியஸ் டைலாக் பேசுனா எனக்கு சிரிப்பு வரும், நான் திடீர்னு ஃபீல் பண்ணோன்னா பப்புக்கு சிரிப்பு வரும். அது மாதிரி கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும், மற்றபடி எல்லாம் ஜாலி தான். அப்போ அதே பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிடிஎஸ் நடந்த மொமெண்ட் ஏதாவது நீங்கள் இப்போ சொன்ன ஏதோ ஒரு டைலாக்னு சொன்னீங்க, ஒரு ஷார்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒரு டைலாக் ஏதோ ஒன்று பேசும்போது நடந்த ஒரு ஃபன். நேற்று கூட அப்படி தான் நடந்தது. 3 முடிச்சு சுட்டோம், டெய்லி அப்படி தான் முடியும். அப்போது அந்த மாதிரி முடிய போகிற டைமு லாஸ்ட் ஷார்ட்டு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா ஓகே பப்பு நிற்க வச்சிருவாங்க, நான் மட்டும் நிற்கிறேன், பப்போட சஜஷனில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, டே ஏன்டா அப்படி பண்ணிங்க அப்படின்னு சீரியஸாக தான் ஒன்று ஆரம்பிக்கணும். பப்பு இப்படி மூஞ்சி ஒரு மாறி வச்சுட்டு கீழே பார்த்துட்டுனா, ஏன்னா நான் சீரியஸாக இருக்கிறது அவர் பார்க்க முடியல, கீழே கொண்டு சிரிப்பார். கட் பண்ணால் இப்போ பப்பு பர்ஃபார்ம் பண்ணோம், நான் இந்த சைடு ரியாக்ட் பண்ணோம், டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, பப்பு சீரியஸாக இருக்கிறது எனக்கும் சிரிப்பு வரும். ஸோ இப்போ இது ஒன்று தான் ப்ராப்ளம். எப்போ டேரக்டர் மேம் கோவப்படுவாங்க அப்படின்னா சைலன்ஸ் இருக்கும், கட் சொல்ல மாட்டாங்க, சிரிச்சிட்டே இருப்போம். சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த டே தேங்க்யூ அப்படின்னு மைக் வச்சுருவாங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் சிரிச்சுட்டு நாங்களே கோவப்பட்டு திருப்பி மேம் சாரி மேம் டேக் அப்படின்வாங்க. அதுக்கு மட்டும்தாங்க அவங்க கோவப்படுவாங்க, அதுவும் இவ்வளோ தான் கோவப்படுவாங்க, மற்றபடி பயங்கர ஸ்வீட்டாக பார்த்துப்பாங்க. மேலே தெம்பில் பாவம் அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாங்க. இதுக்கு மட்டும் இந்த இவ்வளோ தான் கோவமும். ஆர் யூ கைஸ் ரெடி? If you are ready, let's go. Not funny, but still okay. Metro train recorded voice. அதே மாதிரி தான், இட்ஸ் 3:00 guys. சாரி மேம் சிரிக்கிறது மட்டும்தான் பிரச்சனையே தவிர மற்றபடி எல்லாம் ஓகே தான். அண்ட் பிடிஎஸ் அவர் சொன்னது மொமெண்ட்டுக்கு சொன்னார், உங்களுக்கு வேறு ஏதாவது டக்கு ஞாபகம்? எங்களுக்கு வந்து நான் ஷாமா விக்கல் மூணு பேருக்கும் உங்களுக்கு மாட்டினோன்னா நான் வந்து சரியான லூஸ் டாக், நான் அடிச்சுக்கினே இருப்பேன் ஸ்கிரிப்ட். இவங்க ஷாமாவும் விக்கல்ஸும் வந்து ஸ்கிரிப்டை கரெக்டாக ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி படிக்கிறாள், நான் ஸ்கிரிப்டை படிக்க மாட்டேன். ஸோ அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் இதில் விஷயத்தில் நான் ஒன்று பண்ணுறாள். ஆனால் என்ன பண்ணேன்னா, எங்கெங்கெல்லாம் இவங்க அடிக்கிறமோ நான் ஒரு கவுண்டர் அடிச்சிருவேன், இதான் ஒன்று போட்டுருவேன். அப்போ இவங்க நான் தானே இப்போ பேசணும்னா மாதிரி ரெண்டு மூணு டீசெண்டாக போன சீசனில் டீசெண்டாக இருந்தாங்க, இந்த சீசனாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பப்போ
ஒழுங்காக இப்போ நான் பேசும்போது பேசினேன் வாயில் கத்தி விட்டு ஆட்டிடுவேன் நான் மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுவாங்க. ஸோ இதெல்லாமே எங்கள் நானும் விக்கல் சம மாட்டினாலே ஒரு மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவன் ஏதோ ஒன்று பேசுவான் அதுக்கு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஸ்டேபிள் வந்துட்டாங்க. அது ரொம்ப லிட்டர்லி ஃபன்னாக இருக்கும், அதுவும் ஃபன்னு. அப்புறம் வந்து மாமா கூட ப்ரோவோட வந்து எப்படின்னா நாங்கள் வந்து உண்மையாகவே அது கண் ஐ ஐ பார்த்தோன்னா அது சீன் காமெடியாக இருக்காது, டைலாக் காமெடியாக இருக்காது, சுச்சுவேஷன் அப்படி இருக்காது, அந்த ரெண்டு பேர் கண்ணில் பார்த்துக்கிட்டாலே சிரிப்பு வந்துடும், அதை அடக்கவும் முடியாது. நாங்கள் வந்து அவர் வந்து இப்படிலாம் பார்ப்பல, நானும் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவேன் கண்ணு அங்கே அவர் பார்க்குற மாதிரி பக்கத்தில் பார்ப்பேன், சைடில் பார்ப்பேன், மாட்டிக்கும் அப்போ அவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்வாங்க. அப்போ தான் நாங்கள் மாட்டுவோம், அது ஒரு 3-4 வாட்டி மாட்டி 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 போவோம். அது வந்து எங்களுக்கு அது ஃபன்னாக இருக்கும், அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட சேர்ந்து நடிக்கிறது ஜாலியாக, அது நாங்கள் இந்த சீசனில் தான் நாங்கள் பயங்கரமாக எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு, ஏன்னா கொஞ்சம் நிறைய நாள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சி, சீசன் ஒன்றில் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல, இதில் நிறைய நாள் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால நல்ல ஜாலியாக கதை பேசிகிட்டு இருப்போம். எனக்கு வந்து மோஸ்ட்டாக காம்பினேஷன் வந்து இவன் விஸ்வமித்ரன் கூட தான் இருக்கும், சிம்புன்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அது என்ன ஒன்றால் ஒரு சீனில் வந்து அவன் பேயை பார்த்துருவான், அதை பார்த்துட்டு அவன் பயந்தா மாதிரி நடிக்கணும், நான் தான் ஓடி வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கணும். அவன் என்னன்னா அந்த கவுண்டர் அதெல்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இம்ப்ராம்ப்டாக போட்டுகிட்டே இருப்பான், ரொம்ப சீரியஸான சீன்லேயும் போடுவான், அதான் பிரச்சனை. திடீர்னு ஒன்றால் நான் ஓடி வந்துட்டு என்னடாச்சுன்னு நான் பயந்த மாதிரி கேட்கணும், அவன் பேயை பார்த்துட்டு டே பெய்டா லட்சுமிடா லட்சுமிடா இப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டா எனக்கு அப்படியே அந்த க்ளோஸ் எனக்கு தான் வச்சுருக்காங்க, எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அந்த அந்த ஒரு பீடிஸ் மூமெண்ட் தான் என்னால் வந்து மறக்க முடியாது. ஏன்னா நான் டேக்கில் நான் அவ்வளோ சிரிக்கிற ஆள் கிடையாது, அதையும் தாண்டி கேமரா முன்னாடி கலகலகலன்னு சிரிக்க வச்சான், அது எனக்கு வந்து பயங்கரமான ஒரு மெமரி. அது வார வாரம் ஒரு ப்ளூப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுவும் நல்லா இருக்கு, அந்த எபிசோட் எடுக்கும்போது தான் ஒருத்தர் எடுக்கிறாரு எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் கேட்ட போட்டோ கேட்டால் தான் தரதில்லை, டெலிட் பண்ணிடுறாரு நினைக்கிறேன், எடுக்கிறேன் அவரே பார்த்துப்பாரு. ஆமாம் பார்த்துட்டு ஓகே, ஃபோட்டோஸும் கொடுக்க மாட்டுறாரு ப்ளூப்பரும் கொடுக்க மாட்டுறாரு, இனிமேல் கேட்க இனிமேல் கேட்போம்டா இல்லைங்க, நல்ல மேட்டர் வீடியோலேயே சொல்லிட்டாங்க ஆங்கரை கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நம்ம கேட்குறேன் நான். எஸ்எஸ் மியூசிக்கோட வேண்டுகோள் அது, ஆமாம் வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பிடிஎஸ் போடணும்னு ஆங்கரும் சொல்லிட்டாரு. ஆமாம் அறிவு இல்லாமல் அவர் சேனலில் அவரே தம்ப்நெயில் இடுவார் பார்த்தீங்களா. நீங்கள் சார் சர்க்காஸ்டிக் ஸ்மைலுக்கான அர்த்தம் எனக்கு தெரியணும், பிடிஎஸ் மொமெண்ட்னோடனே ஒரு சின்ன ஸ்மைல் ஒன்று அங்கே இருந்துச்சு, பிடிஎஸ்ஸா வாடா அந்த சோன்ல இல்லை. ஆக்சுவலி எல்லா பிடிஎஸ் பிஃபோர் சீன் ஆஃப்டர் சீன் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், பப்போட நடிக்கும் போது வாயே மூடுறது கிடையாது, கட்டு சொன்னால் கட்டு சொல்லி கால் மணி நேரம் கவுண்டர் போடுற, யாருக்கையா கவுண்டர் போடுறேன் நீ கட்டு சொல்லி கால் மணி நேரம் ஆகுது, வாயே மூடுறது கிடையாது. அந்த ஏதோ ஒரு படத்தில் இவரும் சொல்லுவார், ஒரு பேர் என்ன சொல்லுவார், நான் நல்லா தான் இருந்தேன் வாய் பார்த்தீங்களா, பேசவே விடுறது பேசவே விட மாட்டார் எங்களை. இப்படி தான் ஸ்கிரிப்டில் அவருக்கு டைலாகே இருக்க, சும்மா பப்பு முறைக்கவும் எல்லாம் பப்பு பார்க்கவும் அப்படி தான் இருக்கும், தெரியும்ல ஸ்டேபிளைஸ்டு இஷ்டத்துக்கு முறைக்கிறதே வார்த்தையால முறை. ஆமாம் வார்த்தையிலே முறைப்பார். ஏன் அப்படி பண்ணுறாரு, நான் ஒரு டப்பிங் வேற ஆள் பண்ணுறாங்க அதனால் என்னென்ன தோணுதில் அராஜகம் பண்ணுறாருங்க. அதுவும் இவர் அதாவது இப்போ விஜய் சொன்ன மாதிரி இப்போ இவர் மேலே கேமரா, இப்போ இவர் சஜஷனில் எடுக்கிறாங்கன்னா கேமரா எங்களுக்கு இருக்கும்னா ஓவர் அராஜகம், அவர் கேமரா பின்னாடி தான் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, சிரிச்சினே இருக்க வேண்டியது. நேற்று கூட அவர் தான் சோகமாக ஒரு சீன் ஏதோ நடிச்சிட்ருக்கோம், அவர் முன்னாடி கேமரா இல்லைன்ற அக்க போரில் சிரி சிரின்னு சிரிக்கிறார், முன்னாடி ஒருத்தர் சோகமாக நடிக்குமே அவரோட நினப்பு கொஞ்சம் கூட இருக்காது இந்த மனுஷனுக்கு. அவருக்கு ஓட்டி வச்சுதானே ஆ அது அவர் யோசிக்க மாட்டார், நான் என் மேலே கேமரா இல்லை நான் சிரிச்சு தான் இருப்பேன், மனசாட்சி இருக்காப்பா இப்போ உங்களுக்குலாம் சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கையா. அண்ட் இன்னொரு பக்கம் ஹாரர் காமெடிங்கும் போது அதுல ஒரு விஷயம் ரெகுலரா வர்றது ஹாரர்னாலே நம்ம நிறைய படங்களை ரோமான்ஸ் அம்மலையும் இருக்கும் ஓஜா போர்டு, அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கோம் ஹவுஜா போர்ட் நம்ம அந்த சீக்வன்ஸ் இல்லை டார்லிங். இன்னொன்று நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில், அது என்னது காலேஜில் ஹாஸ்டல் பசங்க ட்ரை பண்ண சொல்லிட்டு போய் பார்த்தோம், ஒரு மண்ணு நகரில் டார்லிங். நான் ஸ்கூல்லே ஒருத்தர் ட்ரை பண்ணோம், அந்த டெஸ்க்கு கடியில் இருட்டாக இருக்கும்ல அதில் வச்சு பர்த்டே கேண்டில்லாம் ஏற்றி நாங்களே சார்ட் பேப்பர் வரைஞ்சி எஸ்னோ ஒரு ரூபா காயின் நகரம் ஒரு மண்ணும் அப்பயும் நகரில் இல்லை இருட்டு பத்தலை ஜன்னல்லாம் மூடணுன்னானுங்க, அப்போ ஏதோ ஸ்டாஃப் வராத டைம் ஜன்னல்லாம் மூடி இன்னும் இருட்டாக்கி பேக்கெல்லாம் வச்சு சைட்லலாம் மூடிலாம் ட்ரை பண்ணோம், 10 பிசாக்கு வரல, எல்லாம் கவர் பண்ணி டெஸ்க் ஸ்கூல்லலாம் வச்சு ட்ரை பண்ணோம் வரல, சரி இது நமக்கு பண்ண தெரில. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னோம் அதுக்கு சவுண்டுலாம் போடணும், சவுண்ட் எஃபெக்ட்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு பின் ஹோல் மட்டும் இருக்கணும், அப்படி தான் எங்கள் தாத்தா ஒருத்தர் வந்துட்டு போனார்லாம் சொன்னான், பின் ஹோல் மட்டும் இருக்கணும் அப்போ தான் அவங்களோட இது வரும்னு வைப்ரே போய் ஆவி உள்ள ஒரு சொன்னான். அவன் அவன் பேர் விக்ரம், அந்த பையன் பேர் உண்மையாக சொல்லிடா உங்கள் தாத்தா வந்தாரடா, ஆமாடா வந்து மூவ் பண்ணார், கேள்வி கேட்டால் எஸ்னோ சொல்லுவார், அவன் தான் சொன்னான், எழுதி ட்ரை பண்ணுவோம் அது லூடோ போர்டு மாதிரி வரைஞ்சி வேஸ்ட்டாக வரலையா
இப்போது இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரை பண்ணோம். காரணம் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஃப்ரெண்டு ரூம் இருக்கும், அங்கே பக்கத்தில் பெரிய குளம் ஒன்று இருக்கும். அப்போ இந்த மாதிரி சொல்லுவானுங்க, ட்ரை பண்ணலான்னு. அப்பயும் வரல, கடைசி வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்ததில்லை. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், எங்கள் வீடு சீட் நேரம் தான் கனவாப்பட்ட பக்கத்தில். அடிக்கடி இந்த சுடுகாடெலாம் சும்மா ஜாலியெல்லாம் அந்த டைமில் ஸ்கூல் டைமில் உள்ளெலாம் போயிட்டு வருவோம். சும்மா பாட்டு பாட கதை பேச அப்போல்லாம் உட்காரும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இருக்காது. நீங்கள் அடிக்கடி போனீங்கன்னா கொஞ்சம் பார்க் மாதிரி ஆகிடல. இப்போ சுடுகாடு ஐடி கம்பெனி மாதிரி தானே கட்டி. ஆமாம் ஜஸ்ட் சும்மா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் கிரிக்கெட் ஆடலாம், உள்ளே போய் ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பெரிய சுடுகாடு இல்லைங்க, பெரிய காலி கிரவுண்டுங்க அது. இப்போ எங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே இந்த இடத்துல எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நடுவில் நின்று அகோரி மாதிரி ஆடுவோம் அப்படி கிடையாதுங்க. அது ஒரு ஓரமாக இருக்கும், நாங்கள் எங்கேயோ இருப்போம். அது பெரிய வந்துருங்க, சுடுகாடு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு மாதிரி. ஐயோ, இதுக்கான பதிலே எப்படின்னா, வெளிச்சம் இருக்கக்கூடாது, சவுண்டு கொடுக்கணும், கேண்டில் எரியுது, இதெல்லாம் நான் சிங் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணிருக்கலாம். நாங்கள் அப்படி அவர் பண்ணதில்லை. போர்டு தேவைப்படல, போர்டு தேவைப்படல. ஓகே, இந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே அந்த அமானுஷ்ய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்ததில்லை. இவங்க இதில் போய் பண்ணுற இந்த சீக்வன்ஸும் நான் இல்லை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை டல்லிங். ஆமாம், ஓஜா போட்டிலனாலும் எனி ஹாரர் மூமெண்ட்டு எதுவுமே லைஃப். பேய் படம் பார்த்துட்டு படி ஏறி தனியாக போகிறப்ப பயமாக இருக்கும், யாரும் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏய் அப்படின்னு சவுண்டு குத்துனே போவோம். அந்த மாதிரிலாம் சின்ன அப்படி போவோம். அதுக்கப்புறம் படி இப்படி திரும்புறதுக்கு முன்னாடி இப்படி கையை விட்டு இப்படி உள்ளே போய் இப்படி பார்ப்போம், யாரும் வந்துடக்கூடாது, அந்த அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஃபீல். இந்த மாதிரி சில்லறத்தனமான தான் தவிர, அது என்னை அழுத்துச்சு, அது என்னை தூக்குச்சு, என் காலை இழுத்துச்சு, என்னமாலாம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் இதுக்கு வந்ததில்லை. ஆமாம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. என் கூட இருக்க பசங்க வேணால் பண்ணுவானுங்க. தூக்கினா இருக்கும்போது யார டேய் காலை ஏன்டா இருக்கிற மாமா தூக்கு வரல, போர் அடிக்கிறா, வாடா டீ சாப்பிட போகலாம், இந்த மாதிரி நடந்திருக்கே தவிர இப்படி எதுவும் கிடையாது. ஆமாம், அது வேணையும் நடந்தது இல்லைங்க. உண்மையாவே அதெல்லாம் வந்து பேய் படம் பார்த்து நைட்டு வீட்டில் அது நடக்கும். அட்டா அட்டா லைட்லாம் ஆஃப் பண்ணி தைட்டு தூங்கிடுவோம் வீட்டில். அப்போ அப்பா அம்மா இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், யாருமே இல்லைன்னும் போது லைட்லாம் தூங்கிடுவோம், திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் எங்கேயோ கேட்கும். ஆனால் உண்மையாவே காற்றுல ஏதோ ஆடி இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து நானாக இமேஜின் பண்ணியிருக்கேன், ஒளியே உண்மையாக நடந்ததில்லை. இப்போ நான் தங்கியிருக்கிற ரூமில் ஒரு வாட்டி ஆச்சு பேய் எக்ஸ்பீரியன்ஸ். பேய் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு நாள் நான் வந்து நைட் ஷூட் முடிச்சுட்டு வந்து படுத்திருந்தேன். ரொம்ப நேரமாக ரூம்மேட்ஸ் வந்து அவங்களும் ஷூட் போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டியிருக்காங்க, எனக்கு வந்து தெரியல. நான் அப்படியே படுத்துட்டேன், திடீர்னு நான் முழிக்கிறேன், கதை உடச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னா என்ன, ஏன்டா கதவை தட்டினா திறக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நானும் பார்த்தேன், ஒரு சத்தமே கிடையாது. இத்தனைக்கு ஃபோன் நான் சைலண்ட்டில் கூட போடல, எடுத்து பார்த்தா 28 மிஸ்டு கால். அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே, ஏதோ ரொம்ப இல்லைண்ணா ஷூட்டு தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு நல்லா சரி ரொம்ப டயர்டில் படுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அதாவது என்னென்னா, அந்த வீட்டில் 3BHK தான், அந்த ஒரு ரூமில் மட்டும் இருப்பேன், அந்த ரூமில் மட்டும் அப்போ இருந்துச்சு. சரி இது ஓகே, அன்றைக்கி நம்ம ஏதோ டயர்டாகி தூங்கிட்டோம் போல், அதனால் அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு நாள் நான் அதே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விக்கி ஆர்டர் ஒன்று போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆர்டர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது, அண்ணா வந்துட்டிங்களாண்ணா என் அப்படின்னு கேட்டோடனே, சார் நான் எவ்வளோ நேரமாக வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் திறக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ரூம்குள்ளே இருந்தால் மட்டும் வெளியிருந்து எந்த சத்தமும் பெருசாக வரதில்லைன்னு. ஸோ அதே வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அமானுஷ்யமாக இருந்துச்சு. ஆமாம், வேற பர்பஸ்க்காக டிசைன் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். சவுண்டு கேட்கக்கூடாது, இல்லை அதில் ஃபோக்கஸாக இருக்காரு. ஜாலியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரூமில், சவுண்ட்ல என்ன பண்ணுவீங்க, அனுபவிச்ச ஒரு கதையை அப்படியே உள்ள இருந்து அடிவாயில் சொல்றான், பிஜிஎம் போட்டு அப்படியே கதையே மாறிடுங்க. ஓஜா போர்டு விளையாடுறன்ற கொஞ்சம் கூட இதுவே ஈவிறக்கமே இல்லாமல் பேய்க்கே கவுண்டர் போடுவார் எங்கால். அதனால் அது அங்கேயுமே பயமாக இல்லை. பட் அது ஷூட் பண்ணும்போது அது மாதிரி ஃபன்னாக இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபன்னாக இருந்துச்சு. பட் நான் அந்த ரியல் லைஃப்பில் பேய்க்கு எல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் 10 மணிக்கு படுத்து தூங்கிடுறாள். வந்தாலும் சரி, என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, வாஸ்தவம் படுத்துக்கோ, என்ன நைட்லாம் இப்படி அலையாத, உடம்பு கெட்டு போயிடும், படுத்துங்க அப்படின்ட்டு படுக்க வச்சிருவான். நல்லா பேய் ஒரு ஹாரர் அப்படிங்கும்போது ஒரே பேட்டர்னாக ட்ரேஸாக அதுலேயே போயிட மாதிரி இருக்குது.
ஹாரர் சாயம் அப்படின்னு பூசாமல் அதை தாண்டி நிறையா இருக்குது இதில். வேறு மாதிரி ஆஃபீஸ் சீசன் ஒன் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபன் எல்லாமே இருந்த மாதிரி அதுவும் இதில் கலந்துருக்கும் இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் ஹாரர் காமெடி, வாட் ஆல் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் த சீரீஸ் லவ் இருக்கும், நம்மளுடைய ஆல்கேட்ஸ் அண்ட் லீனா லவ் இருக்கும், அப்புறம் வந்து கிறிஸ்டன் ஜெனியோட லவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட இன்னும் தேடிட்டு தான் இருக்கு. ஆமாம் தேடிட்டு இருக்காரு, தேடிட்டே இருப்பார் எத்தனை சீசன் போனாலும். இப்போ ஒருத்தான் இருக்காரு, ஒருத்தவங்க இருக்காங்க, பட் அது லவ்லாம் இல்லை, சும்மா தெரியல ஒரு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி ஃப்ளர்ட் மாதிரி ட்ரை பண்ணுவான் தாராவோட, ட்ரை பண்ணுவார், அது என்ன ஆகுதுலாம் தெரியாது. ஸோ அதனால் ட்ரையிங் தான். பட் அதனால் இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக அந்த லவ்ன்றக்காக தான் ட்ராக்கே ஆரம்பிச்சது. இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் அதை போய் அது அடுத்த லெவல் போயிடுச்சு, நம்மளுக்கு தான் இன்னும் முடிவே பண்ணல. அதனால் வந்து அது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஐ திங்க் ஒரு விஷயம் இதில் போன சீசனுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஹெச்ஆர் சுத்தமாக அதான் சொல்ல வந்தேன். அந்த ஹெச்ஆர்ன்ற கேரக்டரு ஹெச்ஆர் இருக்கா, ஹெச்ஆர் இருக்காரு, பட் அந்த சேடிஸ்டிக் ஹெச்ஆர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் பிளான் பண்ணி திட்டுறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா எங்கள்லேயே ஒருத்தர் ஹெச்ஆர் ஜாலி ஹெச்ஆர் தான். ஸோ ஜாலி ஹெச்ஆர்னால நாங்கள் வாடா போடான்னு பேசிக்கிறது அந்த மாதிரி. அப்கமிங் எபிசோடெல்லாம் வந்து உண்மையான பூர்ணச்சந்திரனே வருவார். ஸோ வந்தார்னா அவர் வந்து டோட்டலி வேற ஒரு டைமென்ஷனில் வர்றாரு. ஸோ அவர் எங்களை டார்ச்சர் பண்ணுவாரா, நாங்கள் எங்களை அவர் எங்களை பண்ணுவாரா, நாங்கள் அவரை பண்ண போகிறோமான்னு காத்திருந்து தான் பார்க்கணும். வேற டைமென்ஷன் போது அது என்ன, அந்த பேய் டைமென்ஷன் இல்லை இல்லை, பேய் அளவு அவர் சும்மா தான் வருவார், அது பேய் மாதிரி தான் இருக்கும் அவர் பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக வருவார். வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி இது ஆக்சுவலாக ஆஃபீஸில். அந்த மாதிரி சொல்ல வர, நீ மக்களுக்கே ஏ இவன் திரும்ப வந்துட்டானா, போன இதில் போயிட்டான் சமயம் இப்படி வந்து அவர் வர்றது வந்து ஒரு மாதிரி வேற ஒரு டைமென்ஷனாக நான் அப்படி சொல்ல வரல. நீ உடனே மார்வல் யூனிவர்ஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லை, வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதுலேருந்து ஒருவர் ஒரு கேரக்டராக ஒருவர் வருவார். அந்த அளவுக்குலாம் இல்லை, எங்கள் பேய் சும்மா பக்கத்து வீட்டிலேருந்தே வரும் அதெல்லாம் இல்லை. அது ஆனால் மாதிரி ஃபன்னாக இருக்கும். பட் இப்போ பூர்ணச்சந்திரகம் எங்களுக்கும் உள்ள ஈக்குவேஷன் இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அவர் ஒரு ஹெச்ஆர், ஸோ அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், இல்லைனா வேலையை விட்டு திருவார், இந்த பயம்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த சீசனில் ஹாரர் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தாண்டி வேறு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இவரோட ஜோக்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவர் ஆக்சுவலி அது ஆன் கிரமை விட ஆஃப் கிரமில் போடுவார். நீங்கள் இப்போ கூட கேட்டு பாருங்களேன், தம்பி இது ஒரு ரெண்டு எடுத்து விடு, அந்த பையன் அதிர்ச்சி ஆகணும், அது போடு, ஏதாவது ஒன்று அதிர்ச்சி ஆகிற மாதிரி போடு, அவன் வந்து ஸ்டன் ஆகிடணும் அப்படியே அந்த மாதிரி. சரி ஓகே ஜோக்கு, எதாவது ஜோக்கு ஜோக்கு ஏதாவது ஒன்று. இது ஷாக்கு தான் அவன், நான் ஸ்டன் ஆக மாட்டேன். அவர் ஃபோனில் நோட் பண்ணி வச்சிருப்பாப்புல, ஒரு லவ் பிக்கப் லைன் மாதிரி எல்லா ஜோக்லையும் எழுதி வச்சிருப்பாப்புல. அதில் ஒரு ஜோக் நான் ஒன்று சொல்லி பார்த்துட்டு, தாலாட்டு அந்த தால் நானே சொல்லணுமா? இவர் எழுதியிருந்தார் இல்லை இல்லை, அதான் ஞாபகம் இருக்குது. என்னன்னா ஒரு குழந்தை வந்து ஓன் அழுகுமா, அது அழுகும் போது அவங்க அம்மா கொண்டு போய் பருப்பு சாதம் கொடுப்பாங்களாம், அந்த குழந்தை வந்து அந்த அந்த அழுகையை நிப்பாட்டிருமா. ஏன் சொல்லிட்டீங்களே? ஆமாப்பா, ஐயோ சார் முன்னாடியே உடச்சாத, ஐயோ சாரிங்க புது லேயர் ஆட் பண்ணியும் நிறைய விஷயங்கள் அதுலேயும் பிளான் பண்ணிருக்காங்க தனியாக. ஸோ ஆஃபீஸில் ரிலேட்டபிளான ஃபேக்டர்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்த இல்லை கடந்த உங்களுக்கு நடந்த விஷயங்கள், அண்ட் ஹாரர் அப்படின்ற பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாத விஷயங்கள், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜை தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டீமும் புதுசாக ஒரு டீமும் வந்து அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் எப்படி இருக்குது, நம்மள மாதிரியே ஒரு ரெண்டு பசங்க வந்திருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு கனெக்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களும் போக போக எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிலேட்டபிளாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இந்த வாட்டி இருக்குது, சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறோம். இதை விட முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா வந்து லீனாக்கும் ஆல்கெட்ஸ்க்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு பெரிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அது சொல்கிறேன் இருக்கு, அது எப்படி எனக்கு அது எபிசோடை நீங்கள் பாருங்கள், எபிசோடை நீங்கள் பாருங்கள், ஆனால் அதுக்கான விடை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கும் அப்படி நீங்கள்லாம் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கள் தமிழனுக்கெல்லாம் போட மாட்டாங்களா? தேங்க்யூ. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டமின் கையில் வெற்றி நடி போடுகிறது. 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடி போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.